Hi, welcome back to my channel. இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போறது ஸ்ரீலங்கன் ஸ்டைல் chicken meatball curry. So இந்த Kiehl's chicken meatballs என்ன இங்க ஒரு பிராண்ட் இருக்கு. இந்த பிராண்ட்ல இருக்க chicken meatballs ரொம்ப நல்லா இருக்கும். So இந்த meatball curry எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட போறேன். உங்களுக்கு இந்த meatballs இல்லாட்டி எந்த meatballs இருந்தாலும் ஃபைன். அதை யூஸ் பண்ணி இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். லஞ்சுக்கோ டின்னருக்கோ சூப்பர்பா இருக்கும். வாங்க வீடியோக்கு போகலாம். இப்போ ஒரு சாஸ் பண்ண அடுப்பில் வச்சு ஆரியம் ஐஸ்வர்யமா அடுப்பு கத்தி இது ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வைங்க. இப்போ இந்த பாத்திரம் சூடாகும் போது ஆஸ் யூஷுவல் கோகோனட் ஆயில், உங்களோட எந்த ஆயிலாக இருந்தாலும் ஃபைன், ஒரு 3 டேபிள் ஸ்பூன்ஸ். இந்த உங்களுக்கு எந்த கோகோனட் ஆயில், ஐ மீன் சாரி, எந்த ஆயிலாக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் எப்பயும் எந்த டிஷ் செஞ்சாலும் கோகோனட் ஆயில் தான். ஈவன் இஃப் இட் இஸ் இட்டாலியனாக இருந்தாலும் வீட்டில் சாப்பிட்றதா இருந்தால் கோகோனட் ஆயில் தான். எனிவேஸ் சட்டி சூடாகி இந்த ஈ ஸ்டேஜில் சினமன் பட்டா ஒரு 2-3 பீசஸ் ஆஃப் பட்டா. இந்த பட்டை சூடாகும் போது இதில் க்ளோவ்ஸ், க்ளோவ்னா கிராம்பு, அதுலேயும் ஒரு 4-5, அதோட உப்பம் கருவேப்பில, ஓகே க்ரீன் சில்லி. க்ரீன் சில்லிஸ் வந்து ஒரு 3-4 க்ரீன் சில்லிஸ் ரவுண்ட் ஸ்லைஸஸாக வச்சிருக்கேன். இது ஒரு 1 லார்ஜ் ஆனியன், அதுவும் ஸ்லைஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதில் கருவேப்பில, கறி லீவ்ஸ், ஒரு 4 க்ரீன் சில்லிஸ் ரவுண்டாக ஸ்லைஸ் பண்ணி, ஒரு 1 லார்ஜ் ஆனியன் அதையும் ஹாஃப் ஸ்லைஸ் வெட்டி போட்டிருக்கேன். கோகோனட் ஆயிலும் சினமனும் க்ளோவ்ஸும் போட்டிருக்கேன், ஓகே. பட்டையும் கிராமும் இது ஒன்றும் ஃப்ரை ஆகும். இந்த அனியன்ஸ் ஒன்று கலர் மாறுற வரைக்கும் நாங்கள் இந்த மீட் பால்ஸை ப்ரிப்பேர் பண்ணோம். ஸோ இந்த மீட் பால்ஸை ஆதையும் வெட்டிக்கணும். ஓகே சார், இப்படி தான் இருக்கும். இது ஏற்கனவே மேரினேட்டட், ஸோ அதில் வந்து அதுக்கு தேவையான உப்பு அதெல்லாம் போட்டு தான் இருக்கும், ஓகே. என்ன பாருங்கள், இப்படி தான் இருக்கும். இட்ஸ் ஆல்ரெடி மேரினேட்டட், எல்லா மசாலா எல்லாமே போட்டிருக்கு. ஸோ நாங்கள் ஓவராக ஏதோ ஒரு சில்லி பவுடரை ஒன்றும் எக்ஸ்ட்ராவாக போட தேவையில்லை, இதே போதும். வேணும்னா இஃப் இட்ஸ் நாட் இனா அப்போ ஆட் பண்ணலாம். ஸோ இது இந்த வெங்காயம் ஒன்று ஃப்ரை ஆகும்போது நான் இதில் ஜிஞ்சரை இடித்து வச்சுருக்கிறேன். இந்த இடத்துல அஸ் ஐ செட் கார்லிக்கும் போட்டுக்கோங்க, நாங்கள் கார்லிக் யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ இது ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஒர்த் ஆஃப் ஜிஞ்சர், இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் ஒர்த் ஆஃப் கார்லிக்கும் போட்டு இந்த இஞ்சியும் நல்லா வதக்கிக்கோங்க. இதில் பச்சை ஸ்மெல் மாறுற ஓகே. அனியன்ஸ் வந்து ஒன்று ப்ரௌன் ஆயின்னு வருது இந்த ஸ்டேஜில், ஒரு 1 லார்ஜ் அனியன் தக்காளி ஒரு 1 லார்ஜ் டொமேட்டோவை ஸ்லைஸ் பண்ணி அதையும் இந்த ஸ்டேஜில் போடுறேன். அது ஒன்று ஃப்ரை ஆகும்போது கொஞ்சம் மசா பவுடர்ஸ் அப்படின்னா இல்லை பாருங்கள், சில்லி பவுடர், ரெட் சில்லி பவுடர் ஒரு 1 டீஸ்பூன் சொல்லலாம், எனக்கு ரொம்ப கம்மியாக தான் போடுறேன். ஸோ 1 டீஸ்பூன் ஒர்த் ஆஃப் ரெட் சில்லி பவுடர். இது வந்து ஸ்ரீலங்கன் ரோஸ்டட் கறி பவுடர். இது எப்படி செய்யறதுன்னு வேணால் ஒரு நாள் உங்களுக்கு நான் காட்டுறேன்.
ஆனால் இது இல்லாட்டி யூ கேன் ஜஸ்ட் யூஸ் எனி நார்மல் கறி பவுடர். அது ஒரு ஹாஃப் அ டீஸ்பூன் அவ்வளோதான் போட்டுட்டு இதை வந்து மிக்ஸ் பண்ணிடுவோம். ஓகே, இது ஒன்று ஃப்ரை ஆகும்போது ஹாஃப் அ டீஸ்பூன் ஆஃப் பிளாக் பெப்பர் பவுடர். ஸோ இதில் நாங்கள் ஒரு 1 டீஸ்பூன் ஆஃப் ரெட் சில்லி பவுடர், ஹாஃப் அ டீஸ்பூன் ஆஃப் ஸ்ரீலங்கன் ரோஸ்டட் கறி பவுடர், அது இல்லாட்டி ஏது கறி பவுடராக இருந்தாலும் ஃபைன், ஹாஃப் அ டீஸ்பூன் ஆஃப் பிளாக் பெப்பர் பவுடர். ஸோ இதெல்லாம் தான் நாங்கள் இதில் போட்டிருக்கிற மசாலா பவுடர்ஸ். வேறு ஜாஸ்தி ஒன்றும் போட தேவையில்ல, பிகாஸ் திஸ் இஸ் ஆல்ரெடி மேரினேட்டட். சரியா, இப்போ பாருங்க, இப்போ எண்ணெய் ஒன்று தெளிஞ்சு வரணும். ஈ ஸ்டேஜில் இந்த மீட் பால்ஸ் அதையும் எல்லாத்தையும் இதில் போடுது. ஓகே, போட்டுட்டு ஜஸ்ட் மிக்ஸ் இட், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 2 மினிட்ஸாக இது நல்லா ஃப்ரைங் குக்கிங் ஆகிருக்குது. இந்த ஸ்டேஜில் லாஸ்ட்டாக ஒரு இது ஒரு 250 ml ஆஃப் முதல் பால், ஒன்றாம் பால் தேங்காய் பாலாம், அதையும் ஸ்டேஜில் இருக்கு. இப்போ இது ஒன்றும் ஒரு கொதி வரட்டும், லேசாக ஒரு கொதி. ஓகே, இதில் வந்து இந்த அடுத்த ஸ்டேஜில் உப்பை பாருங்கள், உப்பை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பு. இது ஒன்று ஒரு 2 தலை ஒன்று வரட்டேன். சிக்கன் மீட் பால்ஸ் கறி ரெடி. இப்போ இது ஒரு பாத்திரத்துக்கு சர்வ் பண்ணுவோம். ஓகே, ஸ்ரீலங்கன் ஸ்டைல் சிக்கன் மீட் பால்ஸ் கறி, கீல்ஸ் சிக்கன் மீட் பால்ஸ் கறி டு பி ஸ்பெசிஃபிக் இஸ் டன். இது ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு ஒரு வெறும் ரைஸ், வெள்ளை ரைஸோட சாப்பிட்றதுக்கு, புட்டோ இடியாப்பமோ ஈவன் ஆப்பம் அப்படி ரொட்டி அது மாதிரி என்னத்துக்கு வேணால் இது சாப்பிட்லாம். அந்த சிக்கன் கறியே தான், பட் சிக்கன் மீட் பால்ஸ் கறி ஸ்ரீலங்கன் ஸ்டைல். இது செஞ்சு பாருங்கள். நான் ஒரு ஈஸி ஃப்ரைட் ரைஸ் ரெசிபியும் செஞ்சுருக்கிறேன், அதை இந்த ஐ கார்டில் போடுறேன், அதையும் பாருங்கள். அந்த ரைஸோடையும் இந்த சிக்கன் கறி சூப்பராக போகும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள், இது எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் எனக்கு. அது மாத்திரம் இல்லாமல் இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அண்ட் லைஸ் யூ கைஸ் நெக்ஸ்ட் வித் எட் அண்ட் அதர் வீடியோ. திஸ் இஸ் யுவர் வீக் சைனிங் ஆஃப். பாய்.